மே மாதத்தில் கோவிட் வேகமாக பரவிய போது நாட்டின் பல மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டது. பல மாநிலங்களில் பலர் இறந்ததாக அடுத்தடுத்து செய்திகள் வெளியாகி கடும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மருத்துவமனைகளில் இறப்பு நேர்ந்ததாக எந்த மாநில அரசிடமிருந்தும் தகவல் வரவில்லை என பார்லிமெண்டில் மத்திய அரசு விளக்கமளித்தது. அதே கருத்தை தமிழக சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் இன்று தெரிவித்தார். தமிழகத்தில் ஆக்சிஜன் தேவை மே மாதத்தில் கடுமையாக அதிகரித்தது. ஆனாலும் ஆக்சிஜன் இல்லாமல் ஒருவர் கூட இறக்கவில்லை என்றார். தமிழகத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை நெருங்குவதாக சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை ஒருவர் கூட ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறக்கவில்லை என்பது 100% உண்மை. மே 7 பொறுப்புக்கு வருகிற போது 230 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே தினசரி கையிருப்பு இருந்தது. அன்றைக்கு தொற்றின் எண்ணிக்கை 25,465. தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாட்களிலேயே தொற்றின் எண்ணிக்கை கூடி மே 21 36,184 என்கின்ற அளவிலே சென்றது. அப்பொழுது நமக்கு இந்த ஆக்சிஜனின் தேவை என்பது 500+ மெட்ரிக் டன்னாக இருந்தது. தமிழக முதல்வர் அவர்கள் அதை கண்காணித்து சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்தார்கள். அதன் விளைவாக தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் ஒரு உயிரிழப்பு கூட இங்கே இல்லை.